वेरी गुड वेल डन। இல்ல போக மாட்டமா இருக்கும் நான் அப்படி காத்தட உட்கறேன் நீ நான் இங்க வந்து நீ மட்டும் டேடே உடனே வால் புடிச்சிட்டு போய்டுவீங்களே வாங்க வா ஹாய் பச்சை அங்கிள் ஹாய் எங்க உங்க அண்ணன் நான் உட்கார்ந்து கே உங்க அண்ணன் கிட்ட கொட்டு வாங்காம இருக்கானே சாமி கிட்ட வேண்டிக்க போ ஹலோ ஹைடா சரி சண்டே ரவுண்ட்ஸ் பண்ணலாம் வரியா உடனே போறீங்களே நான் வந்து போயிட்டு வரேன் கோயிலுக்கு வந்தா கலசியம் பார்க்கணும்டா சீக்கிரமா படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போறேன்னு வேண்டிட்டேன் நீ என்ன வேணே அம்மா ஏதோ மனசு இருக்கி மன 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 மனன்னு வேண்டிட்டாங்க அவங்க என்ன வேணாலும் படிக்கணும்னு வேண்டிட்டேன் அவ்வளவுதான் அப்படி என்ன வேணீங்க ஆமா அத சொன்ன உங்களுக்கு குருக்குனு கோவம் வந்துரும் இல்ல انا கோவலாம் வரது சொல்லுங்க இரு சொல்ற என்ன பாக்குறீங்க இந்திரி இந்திரி யாருமா அவங்க பேசாம வா வணக்கம் வணக்கம்மா இவங்க உங்க அப்பா கூட வேலை பார்த்தவங்க நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்களோட ஒரே பொண்ணு தான் இது காலேஜ் முடிச்சிட்டு வீட்ல சும்மா தான் இருக்கு நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்காங்க வணக்கம் தம்பி வரமா அப்புறமா நான் வீட்டுக்கு வந்து பார்க்கறேன் சரிங்க இப்ப சொல்லு என்ன வேணும் நான் வேண்டது சொன்னா நீ ஒன்னு கோச்சுக்க மாட்டியே அட கோச்சுக்க மாட்ட சொல்லுமா அந்த பொண்ணு எப்படி இருக்கு காலையில கோயிலுக்கு ஈட்டு வர மாதிரி நினைச்சே ஏதோ இருக்குன்னு ஹலோ என்னடா செய்ய போறேன் உங்கள தான் வாங்க வாங்க ஏய் இது நான் பண்ண தப்பு தான் இனிமே செய்ய மாட்டேன் முட்டாள் விடுமா வாங்க எங்க அம்மா என்ன சொன்னாங்க கோயிலுக்கு வர மாதிரி உங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க நான் பையனை கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டோம் உடனே கல்யாணம் பேசி முடிச்சலாம் சொல்லிருப்பாங்களே அதெல்லாம் எங்க அம்மா பேச்ச நம்பாதீங்க 7-8 வருஷத்துக்கு எனக்கு கல்யாணம் நினைப்பே கிடையாது ஏ ரெண்டு தம்பிகளை கரை சேர்க்கிற வரைக்கும் நோ கல்யாணம் பிசினஸ் அதுதான் எனக்கு தெரியுமே தம்பி யோ எனக்கு தெரி இங்க பாருங்க உங்க காலத்திலேயே உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன விட்டுருங்க சாவியை குடுறா வர வர ரெண்டு கழுதுகளும் சோமேறிங்கள போச்சு தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா போறதே பொழப்பாயிடுச்சு சீக்கிரம் கிளம்புங்கடி ஆய விட்டு எந்திரிக்கிறதுல இருந்து பள்ளிக்கூடம் போற வரைக்கும் எல்லாத்துலயும் லேட் பட்ட புள்ள மாதிரி வளர்றாளுங்க ரெண்டு போடலாம் மனசு கேட்க மாட்டேங்குது போதும் போதும் சாமி கும்பிட்டது 3 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணும் தெரியும்ல சீக்கிரம் வாங்க எங்க இந்த குட்டி எங்க சாமி கும்பிட்டுட்டே தான் இருக்கா சாமி இன்னைக்கு போற பொண்ணு என்ன சாமி வந்து தடுக்கணும் சக்கரத்துக்குள்ள காலகையில விட்டுறாத பொட்டப்புள்ள உச்சமாயிட்டா ஒருத்தனும் கட்டிக்க மாட்டான்
கட்டி கட்டி போறா கட்டி வர்க்க ஊக்குடியா இருக்கறேன் ஏஞ்சு கொண்டு போறல போங்க சீக்கிரம் அறுத்து மிதிச்சு போங்க நேரமாச்சு எங்க ஊரு சந்தையில ஆடு வைப்போம் மாடு வைப்போம் கோழி வைப்போம் குஞ்சு வைப்போம் குயில் வைப்போம் குரங்கு வைப்போம் கம்பு வைப்போம் கரும்பு வைப்போம் பொண்ணை மட்டும் விற்க மாட்டோம் பொண்ணம்மா அவ புகுந்த இடம் குவிஞ்சிடுவே தங்கம்மா உங்க டொனேஷன் எல்லாத்தையும் போடுங்க ஆ போடுங்க 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 இன்ன பட்ட பகலே நைட்டி மாட்டிட்டு ஓடி எங்க அம்மா வீட்ல இருக்கறப்ப நான் காய்கறி வாங்க கூட நைட்டி தான் மாட்டிட்டு போவேன் உங்க ஊர்க்காக என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா எங்க ஊரு சந்தையில ஆடு விப்போம் மாடு விப்போம் கோழி விப்போம் குஞ்சு விப்போம் குயில் விப்போம் குரங்கு விப்போம் கம்பு விப்போம் கரும்பு விப்போம் பொண்ண மட்டும் விக்க மாட்டோம் பொண்ணம்மா அவ புகுந்த இடம் குவிஞ்சிடுமே தங்கம்மா நம்ம ஊர்ல புதுசா டான்ஸ் குரூப் ஆரம்பிக்கிறோம் காசலி கொட்டுங்க அஸ்கு பஸ்கு இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிக்கிட்டதுக்கு நீங்க தான் குடுக்கணும் இந்தா பணக்காரமா பக்கத்துல நிக்குது இத கேளு நீ நிறைய குடுக்கலாம் தாமணி எதுனால அப்பாடா கேக்கணும் அட குடும்பத்தை சமக்கறதே நீதா நீ எதுக்கு உங்க அப்பா கிட்ட கேக்கணும் அப்பா கேக்காம எதுவும் செய்ய மாட்டேன் சரோஜா 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 என் சன்னலோரம் பூத்த சரோஜா 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 என் சன்னலோரம் பூத்த சரோஜா நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்ல பணத்தை கொடுத்து தண்ணி தொட்டி கட்டிக்க சொல்லிருக்காங்க அதை என் தெருவுல கட்டு உன் தெருவுல கட்டணும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடாதீங்கப்பா வயசான காலத்துல எதுக்கு புட்டியில வசனம் பேசிட்டு இருக்க போ முத்தையா போய வழியா சார் நிறுத்திக்க சார் நீங்க அது கட்டுறா இருந்தா எங்க தெருல வந்து கட்டுங்க எங்க ஜாதி தான் ஊர்ல மெஜாரிட்டி ஜாதி எல்லாம் என்ன மெஜாரிட்டில இருந்தா எங்களை ஊரை விட்டு வெளியிருக்க மாட்டா தெருவுல கட்டுறது என்னடா ஆச்சு இன்னைக்கு நம்மள போட்டாங்க மாமே அலமரம் விழுந்து வச்சு பல்லு தேய்ச்ச காலம் போச்சுடி கம்பங்கூழு கேப்ப கூழு ஊரை விட்டு ஓடி போச்சுடி பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பெருமை கூட மாறி போச்சுடி தின்ன வச்சு வீடு கட்டும் தர்மம் இப்போ தொலைஞ்சு போச்சுடி நண்டான் சுண்டான் செய்யும் நாட்டாம தான் வந்தாச்சு வாழ்ந்து முடிச்ச பெருசுக்கெல்லாம் மரியாதை போயாச்சு என்ன ஆச்சுடி உலகம் எங்க போச்சுடி வெள்ள உள்ளம் போயாச்சு வினையம் இப்போ வந்தாச்சு தாராளமும் போயாச்சு தண்ணி இப்போ காசாச்சு உள்ளூர் தாய் புள்ள உறவு இப்போ மண்ணா போச்சு ஒல்லாத சாதி சங்கம் புத்திசல் போல் பெருகி போச்சு என்ன ஆச்சுடி உலகம் எங்க போச்சுடி என்ன ஆச்சுடி இதயம் எங்க போச்சுடி தவமணி ஓடு ஓடு மொத்தம் பஸ் தாங்க முடியாம எங்க மேல இருந்து விழுகிறாரு வருஷ சோத்த கழி போடு தவமணி உங்க அண்ணன் லாரி தான் வருது நான் போறேன் அம்மிச்சிங்க அனுப்புறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சுப்பா தினமும் அதுங்களை ஸ்கூல கலப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது கரும்பு போடுறோம் வேடிக்கை பாக்கணும் ஆசை இருக்காதா அக்கா அக்கா நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன் அக்கா ஒரே ஒரு கரும்பு நட்டு போயிடுறேன் சரி வா வைரமணி நீ அப்பாக்கு சாப்பாடு போடு என்ன குமரி ஆட்டம் இந்த குழு குலுக்குறாட்ட இவ கைப்பிடிச்ச ஒரு கரும்பு நட்டு விடுங்களே அக்கா அக்கா என்ன இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இது வெட்டி சாமிக்கு வைக்கணும் இது என்னோட கரும்பு மறந்துட கூடாதுன்னு சரி அட மக்கு இப்படி மத்தியில நட்டா வளர்ந்த பிறகு எப்படி தெரியும் போய் ஈசானி முதல் நாடு எந்திரிச்சு போ கொஞ்சம் சாட்சி நடுறா நல்ல அமுக்கி விடு அப்படிதான் புத்தலி ஆட்டுமே புட்டுமே பால் பரங்கி சீசல் அத்தலி புத்தலி ஆட்டுமே
என்ன கட்டுப்பாடு எவனிட்ட கோடு கொஞ்சம் எல்லை தாண்டு அது இன்பம் கண்ணம் சிவந்திருந்தா மட்டும் அழகையில் சிறு கரம் புள்ளிதான் இன்பம் சத்தியம் தாண்டி பார்க்கணும் சாமிக்கு மண்ணிக்கு சாச்சு கொடுக்கணும் திரிஞ்சாலும் நெஞ்சுக்குள்ள ஈரமட்டம் வச்சு கடி தண்ணி எங்கே மாடு வந்துருச்சு மாடு
யாரை தேடுறீங்க? உங்களை தான். நீங்க தான அனந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க. ஒண்ணு பண்ணுங்க. அடுத்த வாட்டி தீ வைக்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அணியர்த்த மாதிரி நாங்க வந்து அனுப்பிச்சுவோம். ஃபோன் ஃபோன். அர்க்கம் ஃபோன் பண்ணுங்க. நம்பர் 101. ஏதோ கண்டுபிடிச்சிங்களா? இந்த ஒரு மோசமான ஊரா இருக்கு சார். இங்க 10-15 சாதியும் 5-6 அரசியல் கட்சி இருக்கு சார். இவனை கேட்ட அவன சொல்றான், அவன கேட்ட இவன சொல்றான் சார். ஒண்ணுமே புரிய மாட்டேங்க சார். உங்க ஏட்டையா சொல்றது பூரா நிசந்தேரா சார். இன்னும் உனக்கு விளக்கமா புரியணும்னா இத பாத்துக்க. இப்படி தேந்த ஊரு கூறு கூறா பிரிஞ்சு கிடக்கு. ஐயா, ஜெயில் கெஞ்சுடுகிற பயம் மட்டும் இல்லாம போனா தின ரெண்டு கொலை உழுவும். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ராத்திரி பூரா இங்க இருந்து கோழிக்கமா சேவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அது நம்ம கருப்பு நம்ம சார். அவங்க அப்பா எந்த கட்சி? அவர் எல்லா கட்சியும் விட்டாருங்களே. நீங்க இந்த கட்சி? நமக்கு எல்லாம் வேண்டியவங்க. நான் பொது வேலை. என்ன பிரசிடன்ட், நீங்க யாரு மேல சந்தேகப்படுறீங்க? மாயமாவது மந்திரமாவது அவர் சொல்றது உண்மைதாங்க. சாம கோடாங்க ஒருத்தன் தப்பா குடி சொல்லிட்டானே, இந்த ஊர்ல ரெண்டு பேரும் அவனை போட்டு அடிச்சு விட்டாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அவன் சாபம் கொடுத்துட்டான் சார். இல்லை, ஜக்கம்மா பேர்ல குறி சொல்றவன் நீங்க அடிச்சிருக்கீங்க. அந்த ஜக்கம்மா 10 நாள் குணம் காட்டும்னா காட்டிடுச்சா? 2000 கிராமங்க மட்டும் திருந்தவே இல்லை. இன்னும் 8 மணி நேரத்துல இந்த கிராமத்துக்கு தீ வச்சவனை கண்டுபிடிச்சு இதே பொட்டல தூக்கி போட்டு மெதிக்கிறேன். போங்க, போய் இந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாம் கூட்டு வாங்க. போங்க. என்ன பாட்டி? அடப்பு சுடுதுப்பா. அடப்பு சுடுது. சுடுதா? என்னன்னு தெரியலையே. ஏலே மொக்கையா, உங்க அப்பனை கூட்டிட்டு வானா. நீங்க என்னன்னு பாருங்க தம்பி. ஏலே போய் கூட்டிட்டு வாடா. போடா. வடக்கு ஒரு கொட்டை பத்தி எரியுது சார். முத்தையா கொட்டை பத்தி எரியுது.
रजनीकांत दोसा தீக்கு பைந்து மைதானத்து வந்துட்டாங்க சேச்சே இந்த ஊர் ஆம்பளைங்க எப்பவுமே பொட்டல்ல படுத்து தான் பழக்கம் அட நல்ல ஐடியாவா இருக்கு இதே மாதிரி எல்லா ஆம்பளைங்க உள்ள வந்து படுத்தாங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பிரச்சனை எல்லாம் போடுமே இத பாருங்க இது எல்லாம் முடிச்சிட்டு வந்து படுக்குற கேஸ் ஆகும் நீங்க ஓபனா பேசுறீங்க யாராவது கேட்டா தப்பு நடக்க மாட்டாங்க எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே ரைட்டா கட்டின புருஷனுக்கு தான் பயப்படணும் ஊருக்குலாம் பயந்தா வாழ்ந்துட முடியுமா ம் அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு ஆசுத்துறாரு மெடிக்கல் ரப்பா ரேப்போல பப்போல வண்டி ஓட்டறாரு என்ன வண்டி நீங்க தண்ணி லாரி அவர் லோட் லாரி அப்பப்ப வருவாரு வந்தது கூட்டி வந்து காமிக்கிறேன் பாலதா பேசனது போதும் செத்து உறங்கட்டும் என்னது உறங்கறதா ராத்திரில தேரிஞ்சா யார் நினைக்கறதா எனக்கு ஆமாங்க அந்த பயம் இருந்தா சரி உங்களுக்கு ஏதாவது வேணா கூச்சப்படாம கேளுங்க ஊர்ல நல்லவங்க இருக்காங்க சரியா தேங்க்ஸ் இந்தாங்க எங்க குருட்டி தம்பி வண்டிக்குள்ள என்ன இருக்கு எதுக்கு அட சும்மா சொல்லுங்களே வண்டிக்குள்ள என்ன இருக்கு தண்ணி அப்ப ஏன் தீனு போட்டு வச்சிருக்கீங்க பட்டணத்துக்காரங்களுக்கு படிச்சு அறிவு இல்லப்பா ஏன் தண்ணி நீளனா குறஞ்சா போயிருவீங்க இந்தாங்க ஓசி வாலி குறஞ்சா உள்ள துப்பு போடுங்க நீ படுக்க நீ படுக்க பைய அடிக்கிற வேலைக்கு வாலி விடுங்கடி ஆம்பள புள்ளைய முதல்ல அடிச்சு போட்டோம் என்னடி நாலா பக்கம் கொப்பிக்குதே இங்க பாரு சொன்னா மின்சத்துல நடந்துச்சு யா பாப்பா என்ன கொர கொர அடிச்சு கொடுப்ப உனக்கு சொன்னா போகும் ஆ வேங்க வேங்க இங்க இருங்க இருங்க முடிக்காதீங்க எல்லாரும் அடிச்சு வர வந்த அனிக்கு அசதி இருக்கு ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ஊர் பொண்ணு மனசுல நீ இடம் பிடிச்ச பாரு ஐ லைக் யூ
சீக்கிரமா கிளம்புங்க அப்பாக்கு சாப்பாடு கொண்டு போறேன்ல சுமாரு இது கற்பனை வீடு தானே ஆ வாங்க நாங்க மதுரையில இருந்து வரோம் கற்பனை இருக்காரா கற்பனை எங்க அப்பா தான் என்ன வேணும் சொல்லுங்க வா 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 கற்பனனோட மூத்த பொண்ணே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்பா வீட்ல தானே இருக்காரு பரவாயில்லமா இருக்கட்டும் இப்படி கொஞ்சம் உட்காருங்க இந்த வந்துறேன் பைய பைய அவசரம் இல்லம்மா அப்பா வரதுக்குள்ள வழியிலே மறிச்சு எப்படி அத தடுத்து நிறுத்திடு இந்த ரெண்டு புள்ளையில கர சேக்கற வரைக்கும் எட்டு வருஷத்துக்கு எனக்கு கல்யாணம் வேணலத யார் இந்த பொண்ணு நம்மள மாதிரி நினைக்கிறா எங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படி அத தடுத்து நிறுத்திடு அது உங்க அப்பாக்கு நேர்ல சொல்ல வேண்டியது தானே எங்க அப்பா எதுக்கு பேசுற தைரியம் எனக்கு இல்ல நீ சொல்லிடலத எனக்கு அப்பா கல்யாணம் வேணலத பாத்தியா அது இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல என்ன பொண்ணு நீ யார் நீ குதாடு குதாடு அடிக்கடி ஊருக்குள்ளதையும் வாங்க மாமா தோட்டத்துல இருந்துகிட்டு ஏய் உங்க அப்பா வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள மரிக்கணும் கிளம்ப சீக்கிரம் தீம் தனன தினதி அடடடடா மாப்பிள்ள பார்க்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னது பக்கத்துர் சதாசிவன் தான் அடடா இப்போதைக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேனே அது மட்டும் இல்லாம என் மத்த ரெண்டு குழந்தைகளை மூத்தது தான் அம்மா மாதிரி வந்து பாத்துக்குது அதை கட்டி கொடுத்துட்டு இதுங்களை நான் என்ன பண்றது சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க மன்னிச்சிருங்க ஆய் போட்ட ஆளுகளையே உங்க பொண்ணை எங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்சு போச்சு வாங்க என்னால முடியாதுப்பா சுத்த பயந்தா பிள்ளையா இருக்கே வா இதுக்கே இப்படி பயந்தா நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் எப்படி அடுக்க போற எங்க ஊர் மாப்பிள்ளைய விட்ட சந்தோஷமா வருத்தமா ரெண்டும் இல்ல இருந்தாலும் மதுரைக்கு வாக்கப்பட்டு போனா தங்கச்சிங்களை மேல மேல படிக்க வைக்கலாம் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்ல ஓ இப்படி எல்லாம் நினைப்பிருக்கோ இப்ப இல்ல 8-9 வருஷத்துக்கு அப்புறம் தான் பக்கத்துல எங்க தீ பிடிச்சுக்கிட்டே வந்தீங்க என்ன நக்கலா உங்க ஊருக்கு வந்த அன்னைக்கு பைப்ப கையில தூக்குறியா என்ன இறக்கவே இல்ல லா பேசுறியா பாத்து பாத்து பணம் தானே கணக்குடா அம்மா எலி தட்டாம இருக்குங்க நீ என்ன சொல்றல அந்த தண்ணி வண்டி காரணம் மதுரை காரணம் தான் என்ன சொல்லி விடுவா பசு நான் ஒண்ணு ஒண்ணு மதுரை அடையல நான் மட்டும் அலையிறேன் சரி இப்ப நம்ம எவ்வளவு நேரம் பூச்சி எடுக்கிறோம் பாப்போமா ரெடி 1 2 3 முக நாம குளிக்க வரும்போது தண்ணி இங்கேயா இருந்துச்சு தண்ணி குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல இது ஆம்பளை உள்ளவங்க ஆம்பளை பசங்க கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்கன்னா வீட்டுல பெருசா பேசுவாங்க அதே பொண்ணுங்க வேணாம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களே என்ன உங்க அப்பா ஒத்துக்கலையா அதுக்காக மொட்டை கடையில வந்து குதிக்கிறது இருங்க நான் காப்பாத்துறேன் ஏய் நீங்க என்ன பண்றீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேள்வி வேறையா
இப்படியா விசுக்கு விசுக்குன்னு உறிஞ்சி தள்ளுவீங்க தண்ணிய? Never saw you taking a bath. Give me one second. One second. I'll be back. One second. இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. நான் மேல தூக்குறேன். சாம கைப்பு பிடிச்சு மேல போயிருவோம். நான் வரல. என்ன நீ போ. எவ்வளவு நேரம் இப்படியே நிப்ப? சும்மா இரு. நான் ஒரு பிறகு போய்க்கலாம். காத்துட்டு இருக்கார்ல. வேற அவர் போ சொல்ல. ஆல் ரைட். ஹெல்ப் பண்ணல நினைச்சேன். வேண்டாம். ஓகே. பை பிடிச்சு ஏறி போனா என்ன கடிக்குதா? சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது இருக்கா? ஊருக்குள்ள தெரிஞ்சா இதுக்கே கண்ணு கதை வச்சு கதை கட்டிடுவாங்க. அம்மா உங்க ஊரு பொண்ணு கிணத்துல விழுந்துட்டாளா? மாலேஜ்ல இவாப்ளே ஓடு 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 எல்லாம் தடிக்கிறப்பா. ஐயோ இப்போ எதுக்கு ஓடுறானே தெரியலையே. ஏப்பா இங்க ஒண்ணு எரியலையாப்பா. இருங்க 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 மாட் ரவுண்டிங் மாட் ப்ராப்ளம். என்ன 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 என்னவா எங்க ஊர் எலவட்டக்கல இன்சல்ட் பண்ணீங்க சார். பிரதர் இதான் ஊர்ல எலவட்டக்கல. ஆமா யாருக்கு அதல பூ சுத்துறீங்க? நானும் மதுரைக்காரன் தான். இது எலவட்டக்கல்லே தான். முக்கால்வாசி கல் பூமிக்குள்ள பாஞ்சு கிடக்கு தம்பி. சரி இப்ப நான் என்ன பண்ணனும்? ஒண்ணு கல்ல தூக்கணும் இல்ல வெத்தலை பாக்க வச்சு விழுந்து கும்பிடணும். உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யுங்க. விழுந்து கும்பிடுறது சாருக்கு நல்லது. பாக்கிறதுக்கு சின்ன சஞ்சீவ் மலை மாதிரி இருக்குப்பா. நீ வேணா வெத்தல பாக்க வச்சிரு, நான் வேணா விழுந்து கும்பிட்டுறேன்ப்பா. இது தூக்கு என்ன தருவீங்க? என்ன தரீங்களாவா? என்ன வேணாலும் தர்றேன். பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, மண்ணு வேணுமா? அஞ்சு ஏக்கர் நில எழுதி இருக்கு. ரெண்டு பவுன் நகை போடுறீங்க? நான் என் பொண்ணையே கட்டிக்கிறேன். ஒரு பொண்ணு என்னயா ஊர்ல இருக்கு வயசு பொண்ணு அத்தனை வந்து வரிசை நிக்காதா? இதாப்பா பம்பர் பிரைஸ். ஜெயிச்சு அதெல்லாம் சரி, தோத்த நீ என்ன தருவ? வெத்தல பாக்குதான். யோ எங்களை என்ன ஈனாவா நினைச்சீங்களா? கல்ல தொட்ட பிறகு ஊரோட கௌரவ பிரச்சனையா? ரொம்ப பேசாதீங்க. கல்ல தூக்கல என்ன பண்ணு சொல்லுங்க. பாவாடதா அவனை கட்டி கட்டி தெப்பத்துல குளிச்சு ஈரத்தோட எட்டு குடம் பண்ணி இந்த கல்லு கூத்தணும். ஜெயிச்சா ஆம்பள, தோத்தா பொம்பள. நீங்க எப்படி ஆம்பளையா பொம்பளையா? அது காலையில பாரு. அலங்கடி லைட் கூட நான் தான் பொறுத்துறேன். எங்க உங்க அக்கா? எங்க அந்த குட்டி? யாரு விடு, நம்ம ஊர்ல யாருக்கு கல்ல தூக்குறத பத்தி தெரியும்? எதுக்கு? நம்ம ஆளுக்கு சொல்லணும். யார் நம்ம ஆளு? அந்த தண்ணி வண்டிக்காரன் தான். எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நீ எப்படி ரெண்டு தங்கச்சிகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி அவரும் ரெண்டு தம்பிகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கவரான். பாத்தியா, சென்டிமெண்ட் தான் நாட்டுல ஜெயிக்குதுப்பா. ஏதோ துணி டிசைன் பண்ற படிப்பான். 4 வருஷம் படிக்கணுமா? பெரிய டிசைனர் ஆகணுங்கிறது தான் இவனோட கனவா. படிக்கிற காலேஜ்ல வாத்தியார்களே இவன் திறமையை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். எங்க போட்டி நடந்தாலும் அத்தனை பசங்க சார்பா இவனை தான் அனுப்புவாங்களாம். அப்படித்தான் 2வது வருஷம் படிச்சுட்டு இருந்தப்போ பெங்களூர்ல நடந்த போட்டிக்கு போயிருக்கான். Be quiet, be quiet. நான் அப்பா பாருங்க சொல்ல.
am sorry, very sorry. அம்மா எந்திரிக்க வேணாம் உட்காருங்க. இத இந்த செக் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அம்மா நான் 1000 தான் ஆறுதல் சொன்னாலும் இறந்து போன உங்க வீட்டுக்காரோட உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா ஒரு உதவி செய்ய முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது டியூட்டி நேரத்துல இறந்து போயிட்டா அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது கம்பாஷனேட் கிரவுண்ட்ஸ்ல வேலை கொடுக்கலாம். உங்க குடும்பத்துல யாராவது தகுதியானவங்க இருந்தா சொல்லுங்க. உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். தம்பி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? நீங்க தகுதியானவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பதில் சொல்லுங்க. நாளைக்கு சம்பாதிக்கிற 5 லட்சம் ரூபா விட இன்னைக்கு நீ சம்பாதிக்க போற 5000 ரூபா ரொம்ப பெருசுப்பா. சரிம்மா. இந்த பையன் ஜெயிக்கணும் தானே? இம்பிட்டு பொறுப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த குசும்பு வேலை? ஏய் முத்திய மாமா போறாரு, அவருக்கு தெரியும், அவர் போய் கேளு புடி. உடம்புல சக்தி ஏறுதாத்தா, பார்வப்பட்ட இடத்தில் புதுசா ரத்தம் ஊறுதாத்தா, என்று நான் கேட்ட போதும் வந்தேன் என்று நீ தாவவில்லை. பானம் தாண்ட சிறகுள்ள போதும் பானம் தாண்டி வெளியேறவில்லை. ஆகையினால் அடி விரும்புகிறேன். அரும்பு மலரும் வசந்த காலம், ஆசை மலரும் கார்காலம், அன்பு மலரும் ஆறு காலம். ஒரு கண்ணின்
இரு கண்ணில் உணவு கண்டதால் நீ இல்லை அதிர்ச்சி தரும் உள்ளமும் நீ இல்லை வசதிப்பட்ட உசரம் என்பதனால் அடிரதியே விரும்புகிறேன். கிளைகள் வேறு இருவருக்கும் கூடுகள் வேறு இருவருக்கும் பறக்கும் திசை மட்டும் ஒன்றாயிருப்பதனாலே விரும்புகிறேன். ஒத்த பார்வ பார்த்தா உடம்புல சக்தி ஏறுதாத்தா பார்வப்பட்ட இடத்தில் புதுதா ரத்தம் ஊறுதாத்தா தம்பி கையை கொடுங்க நானே எடுத்துக்கிறேன். இது அந்த கல்ல தூக்கிறதுக்கு, இது அந்த சல்லி பயங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்கு. குடத்தை கொடுறேன் தம்பி. சார் உங்க கையில கண்டதை போடுங்க. தம்பி அந்த கல்லுக்கு ஒரு விமோசனம் கண்ட மாதிரி இந்த மர்மத்தைக்கு ஒரு விமோசனம் காணக்கூடாதா? அது யாருன்னு கண்டுபிடிக்க கூடாதா? இந்த டப்பு டப்புன்னு ஒருத்தர் வரல, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவனும் மர்மத்தின் தானே சொல்றான். மர்மவாத மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மனுஷ கிருத்தி தான், நல்லா விசாரிக்க சொல்லுங்க. என்ன முறைக்க ஒரு வார்த்தை சொல்லணும். 6 மணிக்கு புளியந்தோப்பு வாங்கன்னு சொன்னேன். எழிஞ்சது போங்க,
பொழுது மசங்கனாலே வாசப்படி தாண்ட மாட்டா. நீங்க என்னன்னா புளியந்து போக வர சொல்லிருக்கீங்க. புளிய மரத்துல தான் பேய் எல்லாம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு சிக்கு எடுத்துட்டு இருக்குன்னு எம்பட்டு கதை கேட்டுக்கா. ஏதாவது கோயில் குளமா பார்த்து பட்ட பகல்ல வர சொல்லுங்க வருவா. எந்திரிங்க. இவ்வளவு கதை இருக்கா? ஓகே விடுங்க. ஒன்னு செய்யுங்க. நாளைக்கு மதியானம் பாறை கோயில் வர சொன்னே நீங்களே சொல்லிடுங்க. ஐயோ இந்த தூது போற வேலை எல்லாம் நமக்கு ஆகாது. இப்பெல்லாம் தூது போறவங்க தான் மாட்டிக்கிறாங்க. நீங்களே சொல்லிக்கீங்க. அது என்னங்க அது ஒரு வார்த்தை? அது உங்ககிட்ட சொல்ல விடாதுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நான் ஒன்னும் வைக்கப்பட மாட்டேன். விரும்புகிறேன். பாத்தீங்களா சொன்னல்ல. சரி சரி வெளிச்சத்தோட நாளைக்கு கன்னிமார் கோயிலுக்கு வர சொல்றேன். வந்தா உங்க பாடு வராட்டி சேவம் பாடு. தோட்டத்துல இருந்து ஊருக்குள்ள என்ன தெரிய மாட்டேங்குது. யாரும் வந்த சிவா? சிவா? ம் கல்லு 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 தூக்கி போட்டாதே. ஆ அவரேதான். அவருக்கு என்னப்பா? அது என்னவோ தெரியலமா. காட்டுக்கு வேலை செய்யற வர பொம்பளைங்களாம் மூச்சுக்கு மூச்சு கள்ளத்துக்கு போட்டான் கள்ளத்துக்கு போட்டான்னு அவனை பத்தி பிராணமே போற ஆளுங்க. விட்டவோ விட்டையும் அவரோட கல்யாணம் பண்ணிப்பா போல இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் கள்ளத்துக்கு போட்டிருக்கான். நான் நேரில் போய் பத்து பாராட்டணும்ல. கால் ஃபார் யூ. என்னங்க? கையை கொடுங்க தம்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நிஜமான இளவட்டத்தை இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே பாராட்டலன்னா நமக்கு தூக்கமே வராது. அதான் வந்துட்டேன். சபாஷ் உட்காருங்க. ஆமா அந்த கல்லை தூக்குறதுக்கு உடம்பு மலை மட்டும் பத்தாது, மனோபலமும் வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. சரி தம்பிக்கு எந்த ஊரு? திண்டுக்கல் பக்கத்துல தாங்க. அதான பார்த்தேன், நம்ம ஊர் பக்கம் தான். தம்பி பெரிய ஒருத்த ஜெயிச்சுட்டா உடனே அவன் ஜாதி தெரிஞ்சுக்கணுமே. ஆனா தூக்கம் வராது. இல்ல என்ன தம்பி, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்ன அதை போய் நீங்க பேச்சுக்கா? பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. சாக்கடையில குழந்தைங்க விழுந்தாலும் நாங்க தான் வர்றோம். புயல் புகும் வந்தாலும் நாங்க தான் வர்றோம். ஒவ்வொரு நாளும் எங்க உயிர் கொடுத்து வேலை பாக்குறோமே, அதை பத்தி பேசுங்க. நான் எந்த ஜாதி தெரிஞ்ச என்ன கிழிக்க போறேன்? மூணு ஜாதிக்காரன்னா வீட்டு கூட்டிட்டு போயிட்டு விருது வைப்ப, இல்லைன்னா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவேன். அதானே அணுகுண்டு போட்டது நாடு அழியாது. உங்களை மாதிரி ஆள்னாலதான் நாடு அழிய போகுது. இனிமே வாழ்நாள்ல எந்த மனுஷன் கிட்டையும் என்ன ஜாதின்னு கேட்காதீங்க. பக்கத்துல தான் நாய் பூனை மிருகம் உட்காந்தா அப்ப மட்டும் ஜாதியை பாருங்க. மனுஷன் உட்காந்தா மனசை மட்டும் பாருங்க. மனுஷனோட குணத்தை பாரு. பிடிச்சிருந்த பழகு, பிடிக்கலன்னா போயிட்டாரு. மனுஷன் ஜாதி வச்சு இட போடாத. ஜாதி வச்சு தான் மார்க் போடுவேன் எவன் சொல்றானோ அவனை நான் போடாதான் சொல்வேன். போயா. என் தங்கச்சிக்கு ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போனோம். கடகடன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. நான் நிறைய சினிமா பார்ப்பேன். பட்டத்துல இருந்து ஹீரோ வருவாரு, பொண்ணோட காடு மேடெல்லாம் சுத்துவாரு, கடைசியில டாடா கமிச்சிட்டு போயிடுவாரு. கண்ணை கசக்கிட்டு எடுத்து பொண்ணுங்க மட்டும்தான். இந்த கண்டாவையெல்லாம் எனக்கு வேணாம். ரெண்டாவது என் தங்கச்சிகளுக்கு அம்மா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப காதல் கல்யாணம் கத்திரிக்காக்கெல்லாம் இடமே இல்லை. மூணாவது அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பட்டேன். தினமும் வேலைக்கு போற புருஷன் வீட்டுக்கு வருவானா மாட்டானு வயிற்றுல நெருப்ப கட்டி தவிக்கிற பொறுப்பு எனக்கு வேணாம். என் வேலையை ரொம்ப ஈஸி ஆகிட்டீங்க. விரும்புறேன்னு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க கல்யாணம் வரைக்கும் யோசிச்சு வச்சிருக்கீங்க. வெரி நைஸ்.
ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர கல்யாணம் பண்ணிட்டா என்னென்ன பிரச்சனை வருங்கிற அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. காயப்பட்டலாம் தீ சுட்ட கூட வழி தெரியாதா? இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க, இல்லை நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன மனசு விரும்புதா? இப்போ நீங்க ஓடலாம். இப்போ எதுக்கு இங்க வந்த சொல்லுக்கா? சாமி கும்பிடுதா? போய் சொல்றேன். நிஜம்தானா? நிஜம்தானா? சரி சரி, பசிக்குது, இதோ செஞ்சு கொடுக்க. சரி சரி வா, என்ன கடல கொடுக்கறேன். பசிக்குதுக்கா? சீக்கிரம் வரதா? அது வர சோதரி ஐட்டே போறேன். ஏய் பாரு, இந்த பக்கம் வா, கால உடைக்கிறேன். ஓ அம்மா, உன்னை எல்லாரும் மொட்டை கண்ணறேன்னு சொல்றாங்களா? அதே எத்தனையோ கண்களை பார்த்தப்போ வராத வீரம் உங்க கண்ணை பார்த்தது வந்துச்சே. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குடும்பம், ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி சிந்தனை, இதோட வேற என்ன ஒத்துமை வேணும்? காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சா சிரி போறாதா, அழுத அழுக வராதா, காயப்பட்டலாம் ரத்தம் வராதா, ஈ சுட்ட கூட வழி தெரியாதா? இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க. அப்பா இருக்கார் அம்மா? கற்பனை முட்டை தீ பிடிச்சிட்டு எல்லாரும் ஒடியாங்க. நிஜமே
இது வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் தான். உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. பரவாயில்லையா, கிராமத்திலாம் கூட பெரேட் நடத்துறீங்க. அப்போ கிராமம் எல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல போர் அடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தட்ஸ் குட். வணக்கம் ஐயா. எங்க ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கிறாங்களா? ஒரு வாரமா எந்த அசமாதிரி நடக்கல சார். உங்க வண்டியை கையோட கூட்டு போயிருங்க சார். இஸ் இட் ரைட் மிஸ்டர் கேசவன்? வாங்க, நீங்க வானா வரவும் போனா போவும் தான் நாங்க இருக்கிறோம். ஊர்ல சகஜ நிலம் திரும்புற வரைக்கும் எங்களை இருக்க சொல்லி கலெக்டர் சொல்லி இருக்கிறார். சகஜ நிலைமை திரும்பிச்சா இல்லையான்னு ஊர் தானே சொல்லணும். கூடி ஒரு முடிவு எடுங்க. ஊர் கூடி என்னத்த முடிவு எடுக்கிறது? அது நடந்ததான் ஊர் என்னைக்கே முன்னேறி இருக்கு. எது நடக்காத அந்த ஆபீசர் பேசுவாங்க. ஓகே டெவலப். நீங்க கிளப்பினாதான் உங்களுக்கு நிம்மதி. ஒரு என்ன லாரிக்கார மண்டாட்டி இங்க ஒத்தையில நிக்கிறவ? ஒண்ணுலடா, தவமணி அவங்க அப்பா சாப்பாடு கொண்டு போனோம்னு அதுக்கே இங்க இருந்து நிக்கிறேன். அவளுக்கு என்ன பாதையா தெரியாது? வாழதா, நம்ம போய் அவங்க தோட்டத்துல நிப்போம். ஐயோ, அவ இந்த இடத்த கடக்கிறதுக்குள்ள பயந்து செத்துருவா. நீங்க போங்க, நான் இருந்து கூட்டு வரேன். குடுக்கா, நான் தூக்கி விடுறேன். சின்ன கட்டுதா, நானே தூக்கிக்கிறேன். எனக்கு தூக்கிடலாதா? ஐயோ, பட்டா வந்துச்சுதா? அதுக்குதான் அப்பயே சொன்ன இறுக்கி கட்டுன்னு. அவ எதத்தான் இறுக்கி கட்டுனா? இந்த ஊர்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல. முத வார்த்தையை பெரியத பத்தி தான் பேசணுமா? அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டீங்க. எப்படி? நான் கும்பிட பொம்பள சாமிங்க பாத்துக்குவாங்க. ஏ, அவங்க வந்து நெருப்பு வைக்க போறாங்களா? அடிச்சு. இந்த விரலுக்கு என்ன பேர் தெரியுமா? சுட்டு விரல். சுட்ட விரல். சுட்ட விரலா? அப்ப சுட்ட காதல். சுட்ட காதலா? அப்படினா சுட்ட காதல்னா கணிஞ்ச காதல். அதுக்குள்ளேவா கணிஞ்சிருச்சு? ஏ, முதல் சந்திப்பு ஞாபகம் காதலா? காதலன் கைப்பிடிச்சுக்கிட்டே நடந்து போனா பழைய கூட புதுசா தெரியுமா? யார் சொன்னது? இதை நான் தான் சொல்றேன். இரும்பாக மாறுவது உன்னாலே நான் அடைந்த மாற்றம். இரும்பாக இருந்த உள்ளம் கரும்பாக மாறுவது உன்னாலே நான் அடைந்த மாற்றம். கொஞ்ச நாளிலே உள்ளம் மாறி போனே கொஞ்சி பயமா? நான் இருக்கல்ல, நல்ல பாரு பாரு. வெறும் புளிய மரம் தான். என்ன பண்ற? கொஞ்சம் உனக்கு கொஞ்சிறதுக்கு பூ தான் கிடைச்சதா? வேற என்னமோ பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். சினிமாவில் வர மாதிரி
ஹீரோ காடு மேடலாம் சுத்திட்டு கடைசில ஏமாத்திட்டு போறேன்னு சொன்னியே அதே மாதிரி நான் ஏமாத்திட்டு போனா என்ன பண்ணுவே அறிவல் எடுத்து சதக்கன் ஒரே போடு அம்மடா இந்த சிவனை பார்த்த உனக்கு பாமா தெரியல சிவ சிவா உன்ன எப்பற மாட்டீங்க சால பைக் சத்தமே பிடிக்காத போச்சே நமக்கு ஐயோ ஏ பச்சே ஏன்டா இப்படி போலீஸ பார்த்து பயப்படுற அது இல்லப்பா ம் அங்க பாரு என்ன இப்ப பேச ஐயோ ஐயோ ஊர்ல எங்க தான் பாத்துட்டு இருக்கு இது எதுக்கு இங்க வரா வடமந்திரி வடமந்திரி அப்ப அப்பா குச்சி நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கேன் பாட்டி பேத்தி ஊர்ல இருந்து வந்துச்சா அடப்பா எங்க கட்டவனே சிறுபால அடிச்சு புடி காலே பாரு நாதா காலையிலே பூஜையா ஏய் அவங்கதா வரல பாரு ஒரு பொம்பளைக்குள்ளற 100 ஆம்பளைங்க உறங்கறாங்கன்னு சொல்வாங்க அந்த 100 ஆம்பளைங்க எந்திரச்சி வர மாதிரியே தெரியுதுடா ஐயோ அண்ணா மர்மத்தியில மனுஷன் வைக்கறதின்னு சொன்னது வரதானே என்ன சார் அந்த மனுஷ கண்டுபிடிச்சிங்களா ம் இந்த தங்கச்சிக்கு தண்ணி வந்து சுத்தி பாக்கறீங்களா பள்ளி குடத்துல வாத்தியார் ஊர்திங்க பத்தி கட்டறது சொன்னாரா தண்ணி வண்டி ஊர்தி தானே அதா கூட்டிட்டு வந்தேன் கொஞ்சம் உதவி பண்றீங்களா வா ஆ போங்க போங்க மணி அடிக்குறது அப்படினு கத்து கொடுங்க அப்பதான கட்டற நல்லா வரும் இல்லம்மா அம்மா இந்த ஆளுக்கு சுருக்குனா போங்க இப்ப இவ்வளவு சாந்தமா நிக்கறாரே அண்ணா மாட்டிட்டாரா நமக்கு தெரியாத தலைவா ஏய் பாண்டி ஏய் இது இருக்க இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் யாருக்காவது அடிபட்டா இதுல இருந்து மருந்து கொண்டு போய் போடுவோம் அன்னைக்கு உங்க அக்காவுக்கு கையில நெருப்பு புடிச்சப்போ இந்த அங்கிள் இந்த மருந்து போட்டு தான் உங்க அக்காவை காப்பாத்துறாரு ஏமா நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க இதுக்கு பேரு லைஃப் ஜாக்கெட் யாராவது வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டா இத போட்டுட்டு நாங்க போய் காப்பாத்துவோம் சில சமயம்லாம் எங்களையே அடிச்சிட்டு போயிடும் அக்கா வீட்டுக்கு போலாம் இது பாரு இது பாரு இங்க பாரு இன்னும் நிறைய இருக்கு சில நேரங்கள்ல நெருப்ப தனியால கூட அணைக்க முடியாது ஐயோ திருப்பி திருப்பி தண்ணி குடிக்க வந்துட்டானுங்களே என்ன தம்பி இது என்னன்னு தெரியுமா இது நாதாச்சி குத்த டயர் செருப்பு தான் யார்கா பண்ணி கொடுத்தீங்க கஞ்சிகாக சேர் தம்பி இதெல்லாம் போய் கணக்கு வச்சிருக்க முடியுமா உள்ள 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 பாலச்சி கேளுப்பா ஏல செங்கனே ஒரு சோழி செருப்பு தக்கினும்டா போன மாசம் தான் தச்சி கொடுத்தா ஏல கேட்ட நான் செருப்புக்கு எட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கறா நீங்களா நீங்க எங்க இது உள்ள இருந்து வர்றீங்க தெரிஞ்ச இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்க ஆள் யாரன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தங்கம் டேய் ஐயோ அனுமதிரா அனுமதிரா சொல்லு நீ சொல்லு நான் தெரியாம அன்னைக்கு வந்தாங்களே செருப்பு காமிச்சு என்ன கேட்டாங்க நீ என்ன சொன்ன முடிஞ்சா பாத்துக்கலாம் சே இந்த ஊர்ல நீங்க ஒருத்தர் தான் நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க எதுக்கு தீ வச்சீங்க கோபம் யார் மேல ஊர் மேல ஏ பின்ன என்ன தம்பி எதுக்கு எடுத்தாலும் சச்சரவு சண்டை பழைய நிம்மதியே போயிடுச்சு
நீ வச்ச பழ நிமிந்து வந்துருமா? என்ன பேச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இயற்கை சீருச்சுன்னா கிராமத்துல ஒண்ணு சேருவாங்க. ஒரு வெள்ளம் புயல் வந்துச்சுன்னா இருக்கிற பாயெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு சேர்ந்து நிப்பாங்க. ஒத்துமை வருமுன்னு பார்த்த ஒண்ணும் அல்ல. வாயு பகவானையும் வண்ண பகவானையும் நம்புறத விட அக்கினி பகவான் தான் சரின்னு நினைச்சு ஊருக்கு ஒதுக்கு புறமா இருக்கிற வைக்க பிழப்புக்கு தீ வச்சேன். தீ புடிச்சு எரிஞ்சிச்சுன்னா கிராமத்தாங்க ஒண்ணு கூடி அணைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நடந்ததே வேற. எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர ஒரு பயம் அல்ல. இந்த ஊரு இருந்தா என்ன அழிஞ்சா என்ன கொளுத்தி விடணும்னு கோபம் வந்துச்சு. அதுக்குள்ள அவன் அவன் பகையில கொளுத்திக்கிட்டான். அந்த முதல்ல வச்சதுதான் நான் போய் கடைசியா தீ வச்சது நீங்க தானே? அது எனக்காக வைக்கல, உனக்காக வச்ச. நம்ம ஊர்ல பாகிஸ்தான் படையெடுத்தா தான் இந்தியாங்கிற நினைப்பே வரும். வெளியூர்காரன் உதைச்சாதான் உள்ளூர்காரங்களுக்கு ஒத்துமை வரும். நீ இங்க வந்த பிறகுதான் தனித்தனியா நின்னவங்க எல்லாம் உன்னை வெளியில அனுப்பணும்னு கூடி கூடி பேசுறாங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல போக விட்டுருவா? அதுக்காக தான் அந்த நெருப்ப வச்சேன். தப்புன்னா ரெண்டு அடி அடிச்சிரு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. ஊர்ல 1000 பேர் இருக்கலாம், ஆனா அதுல 7 பேர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்றவங்க. மத்தவங்களை வெறும் வேடிக்கை பாக்குறவங்க தான். நல்லதும் வேடிக்கை பார்ப்பாங்க, கெட்டதும் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த 7 பேர் திருந்தனா அந்த ஊரே திருந்தன மாதிரி. ஆனா அவன் திருத்துறதுக்கு வழி இல்ல. இங்க பாருங்க, தீயால சோறும் சமைக்கலாம், ஒருத்தன உயிரோடையும் கொளுத்தலாம். இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி முட்டாத்தனம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனி எனக்கு வேலை இல்லை தம்பி, நான் செய்ய வேண்டிய வேலையை உங்க காதலையும் செஞ்சிடும். என்ன பாக்குறீங்க? எதுல ஒண்ணு சேர்றாங்களோ இல்லையோ உங்க காதலை எதிர்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம். முத்தி போச்சா, இந்த ஊர்ல எங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது தெரியுமில்ல? நடந்திருக்கடி மாப்ள. ஒன்னு சொல்றேன், அறிவாளியும் விஞ்ஞானியும் இந்த உலகம் லேட்டா தான் புரிஞ்சுக்குமாமா. வாழ்க்கையில பொறுப்பு இருக்கவங்களுக்கு காதல் வராது தம்பி. கடைசி பொண்ண பெத்து போட்டு என் பொண்டாட்டி கண்ண முன்னப்ப குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு என் பொண்ணு. அவன் மனசுல இவன் இல்ல, மன்மதனே வந்தாலும் சரி உள்ள போற முடியாது. மக மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க, வரையா?
ராமணி, இந்த நேரத்தில் யார் ஒன்று வர சொன்னா? அதுவும் மழையில பைத்தியமா? பைத்தியம் தான். உங்களை வெறுமனால பிடிச்ச பைத்தியம். அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, ஆனா அவர் எதையும் நம்பல. ஆனா இப்போ அவரை கூப்பிட்டு நம்ப சொல்லுவோமா? அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏன் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயந்தா காதலிச்சல் எல்லாருக்கும் வரும். பயந்தா நீ முதல்ல கிளம்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? உங்க மேல பெட்டிஷன் போட்டிருக்காங்களா? உங்க வேலைக்கு ஆபத்தா. யார் சொன்னா? ஊர்ல பேசிக்கிட்டாங்கல்ல, அதான் சொல்லிச்சு. கலர் கலர் சட்டை போட்டு இந்த உலகத்தை சுத்தணும்னு நினைச்சப்போ இது இந்த காக்கி சட்டையை மாட்டி விட்டுருச்சு. இப்ப இந்த வேலை தானா போனா இந்த சந்தோஷம்தான். அண்ணே, நான் ரொம்ப வருத்தப்படுவேனே. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் உங்களை இங்க கூட்டி வந்துச்சு, இதான் நம்மளை சேர்த்து வச்சுச்சு. இது வரைக்கும் தீய பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா சாடிச்சதுன்னு கோவம் தான் வரும். இப்ப உன்னை பார்த்த அப்புறம் தீய பார்க்கும் போதெல்லாம் பாசம் வருது. அப்ப இனிமே தீய எரிஞ்சா நினைக்காதீங்க. நடக்காதே, நீ பண்ணிட்டே என்ன? இது கூட கொலையே பண்ற மாதிரி பண்ணிட்ட. எங்க அப்பா கூட்டி வர சொன்னாரு. அங்க எங்க அப்பா கூட்டி வர சொன்னாரு. இப்போ அது அறிவாளி விஞ்ஞானி ஊருக்குள்ள இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கங்கப்பா. ஒரு அப்பன் தன் பொண்ணு மேல வருஷக்கணக்கா வச்சிருக்க நம்பிக்கை ஒன்னு மாதிரி வயசு பசங்க ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டீங்களே, எப்படிடா சொல்றா? உன் ஜாதி என்ன? நீ உலகத்திலே வசந்த சாதினாலும் என்ன பேசுறவெல்லாம் நிஜத்துக்கு முன்னால கவுந்து நிக்கணும். அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு ஜாதி என்னன்னு கேட்டதுக்கு என்ன குதி குதிச்ச? இன்னைக்கு 1000 தடவை கேக்குறேன், அடங்கி ஒடுங்கி நிக்கிற. ஏன் காதலா இருக்கும்? பீரங்கி படையால கொண்டு வர முடியாது அமைதிய. ஒரு காதல் கொண்டு வந்துருது இல்ல? ஜாதிய பார்த்து மார்க் போறவன போடான்னு சொல்வேன்னு சொன்னீங்க, இப்ப போடான்னு சொல்லு. சொல்லுடா,
அன்னைக்கு என் மூஞ்சில துப்புனதெல்லாம் திருப்பி உன் மூஞ்சில துப்ப வேணாம். சொல்லு உன் ஜாதி என்ன? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓடுங்க ஸ்கூலுக்கு. ஏய் நான் சைக்கிள் ஏறதுக்கு பிறகு நீ ஏறு, அவசரப்படாதடி. அக்கா கூப்பிட்டு ஏத்தி விட சொல்லு. இன்னும் வேண்டாம், நானே ஏறிக்கிறேன். சொல்றதுக்கு என்ன கீழே விழுந்துருவ? கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீ சைக்கிளை பிடிச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறவனுக்காக இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்கறமா? தமணி மேலக்க பாசத்தினாலதான் எல்லா பணங்களும் செய்யற மாதிரி செய்யாம அவனை வீட்டுக்கு வர வச்சு பேசின. ஏதாவது தப்பா பேசிட்டாரப்பா? அப்படி பேசிருந்தா எனக்காக அவர் மன்னிச்சிருங்க. ஏன்பா யோசிக்கிறீங்க? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா மிச்சம் இருக்க ரெண்டு பொண்ணு யார் பாத்துப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் பத்து வருஷத்துக்கு கல்யாணமே வேணாப்பா. அவரும் எனக்காக எத்தனை விஷயம் வேணாலும் காத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கும் நம்மள மாதிரி தான்ப்பா குடும்பம். தம்பிங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறானே, வீட்டுக்கு வர மத்தவங்களே நல்லா பாத்துக்குவாருப்பா. உனக்கு மீசை பொம்மா முளைச்சது? எங்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு? எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு மருமகனாக முடியாது. அவர் எனக்கு புருஷனாக முடியும். வயசு பொண்ண தொட்டடிக்கிட்டே பாவம் நினைக்கிறேன். இப்ப உன்னை தொடர்றதே பாவம் நினைக்கிறேன். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல தண்ணி வண்டி கிளம்ப போகுது, ஓடி போய் தொத்திக்கோ. ஓடு, நான் ஓடணும் வேணா நீங்க ஓடுங்க. நாளைக்கு மேல ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு, ஊரை விட்டு ஓடி போடுமாமே. நான் ஓடணும், அந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. பெரியப்பா வாங்க, பெரியப்பா அம்மா, பெரியப்பா வந்திருக்காங்க. வாங்க மாமா, இப்படி ஏங்க, பெரிய மாமா வந்திருக்காங்க. பாப்பா வாங்கனே, வாங்கனே, நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்கனே. யார் அது? கருப்பண்ணனா? பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் தம்பி விடுக்கான்னு தெரியும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதை விட்டு விட்டு எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க. செய்யற இப்பவே தண்ணி வண்டிய ஊரை விட்டு கிளப்பணும். நான் ஒருத்தன் சொன்னா அந்த ஊர் கேட்காது. உன்னால அது முடியும். உன் செல்வாக்கு வச்சு அதை கிளப்பணும். அவனை சும்மா கிளப்பணும், அதை அடிச்சு கிளப்பணும். அடிக்கிற அடியில் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடணும். யூனிஃபார்ம் போட்டோ மேல கையை வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதானே? முதல்ல நல்லபடியா சொல்லி பார்ப்போம். கேட்கலாம் மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கோ. உட்காருங்கண்ணே, பதட்ட படாங்க, உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். செல்வி சட்டையிடுமா? பழனி விட்டு போய் நம்ம கட்சிக்காரன் உடனே சாவடி குறைச்சனும் சொல்லு. சீக்கிரமா குறைச்சனும் சொல்லு. நீங்க எல்லாரும் உடனே ஊர் விட்டு கிளம்புங்க சார். நாங்க இப்பவே கிளம்புறேங்க. ஆனா எங்க மேல ஏறியாங்க, நாங்க பதில் சொல்லி ஆகணும். ஊர் நார்மலா அடிச்சு ஒரு பேப்பர்ல எழுதி ஊர்ல முக்கியமானவங்க எல்லாத்தையும் ஒரு கையில் வாங்கி கொடுங்க, நாங்க உடனே கிளம்பிடுறோம். இவங்களாம் இங்க ஒண்ணு சேர போறாங்க, தென வீட்டுல கேக்குறீங்களா? கையில வாங்குறோம், வாங்கி காட்டுறோம். சித்தப்பா நீங்க திக்கப்பட்டி மட்டும் பாத்துங்க, மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். நீ என்ன பண்றே தெரியாது. மேலத்து ராஜாமணி நெல்லு முட்டை வேம்புலையும் நீ பாத்துக்கற. அக்கா இந்த டீ கடைக்காரன் கையெழுத்து போட மாட்டானப்பா. அட விடுப்பா, முட்டை போய் வாங்கிக்கிறான். ஒரு
இறங்கினா அடிச்சு போயின்னு ஒளிஞ்சிருக்கான் டோய். நினைச்சதெல்லாம் பழிக்கும். வண்டி போக கூடாது, வண்டிய பழைய இடத்துல நிறுத்து, பிரச்சனை தீர்ந்த பிறகு போலாம். எனது பழைய இடமா? விட மாட்டேன். கஷ்டப்பட்டு கைட்டு வாங்கினா கேட்கீங்களா? நாளைக்கு
அந்த ஜீப் எடுத்து முன்னாடி படியா ஊருக்குள்ள மூஞ்சி குடுத்து போய் அதான் அவங்க எல்லாம் ஒரே வண்டியில போட்டு அழைச்சு முடியா ஓட்டு கேசின வந்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும் ஆனா ஒவ்வொருத்தர் சொன்னாலுமே ரொம்ப கோபத்துல இருக்காங்க தண்ணி வண்டிக்காரங்களையும் கையோட அனுப்பிச்சிட முடியாதா அவங்க ஆபீசர்ஸ் வந்து என்கொயரி பண்ற வரைக்கும் அவங்க கிளம்ப மாட்டாங்க நான் செக்யூரிட்டி போட்டுக்கிறேன் यार வர வருது எப்படி நான் அந்த ஊர்ல இத்தனை நாள் மாட்டிட்டீங்க அது ஏன்பா கேக்குற போர் அடிச்சே செத்துட்டேன் அங்க தங்குறது என்னடா யார் உடைச்சது அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க அன்புள்ள தண்ணி வண்டிக்கு உங்கள் பாசமுள்ள முட்டைக்கிணறு எழுதும் கடிதம் நான் கும்புற பொம்பளை சாமியெல்லாம் அப்பப்ப திட்டுவேன் வீட்டு வேலை செய்யறதா என் தலைவிதினா பின்ன ஏண்டி என்ன பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னு இப்பதானே புரியுது இந்த பத்தாவது வரைக்கும் படிச்சது கூட உங்களுக்கு இப்படி காதல் கடிதம் எழுதுதானோ அம்மா படிச்சாங்களா என்ன சொன்னாங்க என்னடா சொன்னாங்க இதுக்குதான் 8 வருஷத்து கல்யாணம் வேணாம்னு சொன்னானக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா மொட்டை சொன்னது வெறும் வார்த்தை இல்ல அத்தனையும் சத்தியம் எனக்கு போய் காதலாவது கத்திரிக்காவது அதுவும் நீங்க நம்பிக்கிட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியாதாப்பா எல்லாம் இந்த பையன் செஞ்ச வேலை வட யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டான் அப்பவே சொன்னமே அவங்க கிட்ட காட்ட வேணாம் உழைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இருக்கப்பவே ரெண்டு கழுதைகளும் படிச்சு உருப்படுற வழிய பாருங்க இன்னொரு தடவை முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது பண்ண கொண்டு இது நான் எழுதுறேன் முதோ லெட்டர் இனிமே வர லெட்டர் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க பேரும் பேத்தி எடுக்கிற காலத்துல கால் நீட்டி உட்காந்து ஒன்னொன்னா எடுத்து படிச்சு பார்ப்போம் Mm-hmm.
வாசனை தூக்குது என்ன குழம்பு எங்க அப்பாவுக்கு பிடிச்சதா மொச்சக்கொட்டை பரவாயில்லையே அதுக்குள்ள ராசி ஐட்ட போல இருக்கு புதுசா சொந்த மடிச்சிருக்கல எங்க அப்பாவுக்கு வா நில்லு நான் நறுக்கிற ரெண்டு வார்த்தை கேட்டு வரேன் ஏ மாமா நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த கேள்விய தண்ணி வண்டி கலல்ல ஒருத்தி நிக்கறாளே உன் ஃப்ரெண்ட் அவகிட்ட போய் கேளு அவதா நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த குடும்பத்துக்காக வாழணும் நினைக்கறாளே அவளை ஏன் திரும்ப திரும்ப குத்தி குத்தி விடுறீங்க ஏய் ஓடிட்டு வாங்கடா டேய் பழைய மஞ்சள் ஞாபகம் படுத்த வீர கட்டு கல்யா இன்னைக்கு அவன் தொட்டானா அன்னைக்கு அவன் கல்யா போய் அங்க ஒளிச்சிட்டா அவன் ஜெயிச்சது மறந்துடுமா வேணும்னா எங்க கொடுத்துருக்க என் வீட்டுல ஒட்டி போட்டு ரொம்ப பேசுன கல்லு போல அவன் மண்டே உடைச்சிரும் எங்க விட்ட கல்லு கல்லு வெளிய தூக்கி போடுறா மாட்டிமா தூக்கி போய்டா இங்க விட்டுனால வயசால விட்டா இந்த கீழ கட்டுப்பாடு மீறதுனால ஒரு ஃபயர் இன்ஜின் ஏரியா காரணமா இருந்திருக்கீங்க சார் அதுக்கு எனஃப் சார் என் ஃபேமிலி நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அரை மாச சம்பளத்தோட சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லனா டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன் ஓகே சார் இதான் லைஃப் எப்போ இந்த ட்ரெஸ்ஸை வருத்தனோ அப்போ என் உடம்புல இருந்தது எப்போ விரும்பலனோ என் உடம்புட்டி இறங்குது சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன என் ரெண்டு தம்பிகளும் என்ன ரோல் மாடல் நினச்சிட்டு இருக்காங்க அவங்களும் நான் சஸ்பெண்ட் ஆன தெரிஞ்சிருந்தா அதுவும் லவ்க்காகண்ணா அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் சார் நான் சஸ்பெண்ட் ஆன விஷயம் வீட்டுக்கும் தம்பிக்கும் தெரியாமல் பார்த்து முடியுமா சார் அது எப்படி முடியும் நீங்கள் நினச்சா முடியும் சார் சார் நீங்கள் எப்போ ஆள் அனுப்புகிற மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு ஆரம்பிச்சா போதும் சார் I'll try. வச்சுக்கேன் சார் நீங்க அதிகமா மிட் நைட் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அது மாதிரி அன்புள்ள தண்ணி வண்டிக்கு தவமணி எழுதி கொள்வதே அக்காவை பார்த்த உடனே பாசம் பொங்குதோ அடி எனக்கு இங்க ஒரு மூஞ்சி கூட பாக்க பிடிக்கல அடி எனக்கு ஆர்சலா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு அப்பா அதுக்கு மேல படிக்காதீங்கப்பா என்னன்னு சொல்லுங்க பாப்பா நீங்க அன்னைக்கு கொடுத்த சித்தப்பா நீங்க அதை சொல்லுங்க சித்தப்பா ஏய் சும்மாடா தங்க என்ன தங்க கல்லிட்ட படிக்காத நான் வளர்த்த பொண்ணோட எழுத்து திறமை எனக்கு தெரிய வேணாம் படிக்கட்டும் படி நீங்க என்ன கொடுத்த கல்லிட்ட படிக்காதடா இதுக்கு மேல படிக்காத
வேணா தங்கோ, இதுக்கு மேல படிக்காதடா, இதுக்கு மேல படியாத தங்கோ. நாலு வார்த்தை வெளியில் தெரிஞ்சது நான் பெத்த பொண்ணு ஊர் பார்க்க எவன் கூட நானும் வந்து நின்னால நான் உன கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு சொல்லு காயத்துல போகாது, காத்துல வரக்கூடாது. நீ நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த குடும்பத்தை நாசமாக்கிட்ட. இன்னும் யார் யார் இந்த மாதிரி படுக்க வைக்க போற? போடி அக்கா வந்துட்டாரு, போடி. சொல்ற வரைக்கும் கடிதமோ எந்த போக்குவரத்தும் நமக்குள்ள வேணாம். கொஞ்ச நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் மறந்துருப்போம். காதல் வந்துருச்சுன்னா சிரிச்சா சிரிப்பு வராது, அழுதா அழுக வராது. தீ சுட்டாலும் வலி தெரியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப காதலே சுடுதே. என் கண்ணு முழுகப்பட்டுருச்சா? சோப்பு கலர் பார்த்தா உடனே ஞாபகம் வந்துருமே. மூணு மாசம் ஆச்சு, அங்கிருந்து ஒரு தகவலையும் காணோம். நீ மட்டும் கண் கலங்க என்ன பண்றது? முதல்ல அழுகிறத நிறுத்து. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு மனசு துடிக்குது. நான் போய் பார்த்துட்டு வரவா? நீ போனாலும் சந்தேகம் வருமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. என்னடா அப்படி பாக்குற? சினிமா கூட்டு போங்க. போ, டாமினி கூட்டு போ. தவமணி என் புருஷனா, நீங்க என் புருஷனா? நீங்களே கூட்டு போங்க. இது என்னடி புது ஆசை உனக்கு? என்ன, புருஷன் கூட சினிமாக்கு போகணுங்கிறது புது ஆசையா? ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கு இருக்கிற ஆசை தான். விளையாட்டு போனாதே, ராத்திரி எனக்கு லோடு இருக்கு. இன்னைக்கு லீவ் போடுங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது, எங்கேயாவது ஒரு நாளாவது வெளியில கூட்டு போயிருக்கீங்களா? இன்னைக்கு கூட்டு போங்க. வேலைக்கு போகும்போது சண்டை வளர்க்காத, போற வேலை வழங்காது. இன்னைக்கு நான் உங்களை வேலைக்கே போக விட மாட்டேன்.
அண்ணா அடிச்சிட்டல்ல எச்ச கையால அடிச்சிட்டல்ல மாமா இந்த பண்ண நைட்டி வாங்கி வந்து வாழ மாட்டே இந்த மாதிரி மாரங்கிட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்க ஆத்தா வீட்ல அரை விட்டு கஞ்சி குடிச்சிட்டு காலம் போறாங்க ஆமா என்ன மாமா இது ஒரு அரார் எதுக்கு என்ன டிராமா பண்றா பாத்தியா அவ அந்த பையன் கிட்ட நீ விடுடா சத்தியமா போய் கோச்சிடு ஐயோ நீ எல்லாம் ஒரு மாதிரி ஒரு குரு பொண்டாட்டி நீயா வந்து மதிப்பு கேக்குற வரைக்கும் நீ வீட்டு போய் ஏய் ஏய் ஏண்டி லதா ஏண்டி கோச்சிட்டு போற இந்த நீ போடி உஞ்சி உஞ்சி பாத்துட்டு லதா நல்ல எதுக்கு போய் கோச்சிட்டு போற சும்மா இரு எல்லாம் நடிப்பு தான் நீ போ
எனக்கு எப்ப பொண்டாட்டி தேவைப்படுதோ அப்ப கூப்பிடுறேன் போடி போடி என்ன மலையில கோச்சிட்டு போனது தானே வந்திருக்கு உள்ள கூட்டிட்டு போங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதமா பொம்பளைக்கு ஒரு தடவை சவுண்ட் பண்ணா போதும் அப்புறம் சுருக்குன ஆத்த விட்டு ஓடிடுவாங்க போடிங்க இந்த இப்படி வாங்கனே இப்படி வாங்க சொல்றேன் அண்ணே உண்மை நான் சொல்றேன் அவ சண்டை போட்டு கோச்சிட்டு போனது எனக்காக தான் அவர் எப்படி இருக்காருன்னு நான் அண்ணா பார்த்துட்டு வர சொன்னேன் ஓஹோ ஊது நீ அதுக்காக தான் போறنا எப்படி நம்பறது சத்தியமா நான் வேறங்க போகலங்க மதுரைக்கு தான் போனே அவர் ஆபீஸ்க்கு போனே அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கறதா சொன்னாங்க அது ஒரு பொண்ணு கழுதை இல்ல நான் கூட போறோம் நிக்காம போனா நீ திருடி உனக்கு என்ன வேற கேட்டு போச்சு நீ என்ன இது பொண்ணடி நடுத்துல பொண்ணடிங்கற மழை வர சித்தப்பா ஊரே ஒண்ணா சேர்ந்து கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு இவன் இந்த 15 காரண்ட தூது வர போயிருக்கா நாளைக்கு உங்களுக்கு எப்படி சித்தப்பா முடி பண்ண வேடிக்கு பாக்கு போடா உள்ள கூட்டி போடா கீழ சித்தப்பா எனக்கு நீங்க தான் முக்கியம் இன்னில இருந்து தவமணி கிட்ட எந்த பேச்சும் வெச்சுக்க மாட்டே சொல்ல சொல்லுங்க அப்புறமா உள்ள போட்டோம் அவ சொல்ல மாட்டா அங்க பாருங்க கல்லட நிக்கிற பாருங்க சரி இறா ஏமா என் பொண்ணு கூட சேர்ந்தா நீயும் கெட்டவன் அவ நினைக்கிறது நியாயம் தானமா போமா அவள நடா குட்டிட்டு உள்ள போங்க நீ மேல அத என் கூட பேசினாலும் நான் அது கூட பேச மாட்டேன் போடுமா உள்ள போ உள்ள போ போ ஏய் போட போ போ நீ இந்த மச்சிர் கிட்ட அகலம் என்ன பாருங்க என்ன இறங்கடி சீக்கிரம் அப்பா 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 கேளு அடி விடு உங்க ரெண்டு பேர் முகத்துக்காக வேண்டியாவது நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் முடியல மறக்க வேணாக்கா மறக்க வேணாக்கா போறோ ஊருக்கு எந்த ஊருக்கு பா திருச்சிக்கு அங்க எதுக்கு பா போறோம் யார பாக்க போறோம் பா அத்தை வீட்டுக்கு ஆ இப்போ எதுக்கு பா இனிமே நீங்க அங்க தான் படிக்க போறீங்க எங்க வீட்டை விட்டு அம்ச்சறாங்க அம்மா தங்கச்சி கிட்ட போக மாட்டேன் அவன கடந்து போச்சு அம்மா நான் உங்க பேச்ச தட்ட மாட்டேன் பா நீங்க ஏதோ சொன்னா நான் கேளுக்கறேன் பா அப்படியே பா அம்மா நீங்க என்ன நினைவனாலும் கொடுங்க பா நீங்க நல்ல பிள்ளை இல்ல எங்க பேரு முன்னத்தி மாடு கோணலா போனா பின்னத்தி மாடு கோணலா தான் போகும் சேர்த்து வச்ச மானத்தை தான் காப்பாத்த முடியல பெத்து வச்ச குழந்தைங்களை காப்பாத்திக்கிற விட்டு செந்தில் இனிமே உன நம்ப தயாரா இல்ல போய் வண்டியில இருக்கு வரத்துக்குள்ளே எதிரி எதிரி சாப்பிடு மூலம் மூலமா விடு 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 விடு
மருமகள் நாத்துனா குழந்த ஒரு சண்டே வராது எடுன ஐடியா உங்க தண்ணிகளுக்கு முதல்ல பிடிக்கணுமே அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா தான் கூடி இருப்போம் அப்ப போங்க தனியா பேசிப்பாங்க உடனே நம்ம ரெண்டு பேரும் கூப்டனா லவ்னு கேக்கணும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணுல அப்படி சொல்வாங்க இங்க பாரு எங்க பார்த்தா அப்படி தான் தெரியும் கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கணும் அடிச்ச காதல் தானா வளருமே தென் ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான் நோ ப்ராப்ளம் முதல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும் நடக்கும் அதுக்கு தான லவ் பண்றோம் மாமா என்ன தகவமணி இந்த நேரத்துல இந்த மாசத்துக்குள்ள அவர் வேலையில சேர்ந்துருவார்னு சொன்னாங்க மதுரைக்கு போய் அவர் வேலையில சேர்ந்துட்டாரான் பாத்துட்டு வரீங்களா தயவு செஞ்சு உதவி செய்யுங்க மாமா ஒண்ணு செய்ய பொழுது விடிஞ்சதும் நீ நல்லா சீவி சிங்கா அடிச்சுக்கிட்டு நம்ம ஊர் எல்லையில போய் நில்லு அவன் வருவான் சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த காட்சியை பார்க்கத்தாமா நான் இவ்வளவு பாடுபட்டேன் இந்த சந்தோஷத்தோட மண்டையை போட்டாலும் எனக்கு கவலை இல்ல குட்டி பெரிய தீய தண்ணி வண்டி இல்லாம அமைத்துட்டுமே பெரிய விஷயம் தான்டா பின்ன அந்த பயவுள்ள காத்து கூட இந்த மண்ணல படப்படாதனே ஒன்னு சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்டா வாங்க சார் வணக்கம் எதை எங்களை வர சொன்னீங்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த தடவை தீய எரிஞ்சப்போ தாவமணி தான் ஊருக்குள்ளே நின்றுட்டு இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தான் சந்தேகமா இருக்கு. தாவமணி தான் தீ வச்சிச்சான். 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 இந்திரி. இந்திரி. நீ தான் தீ வச்சதா ஊரெல்லாம் பேசிக்கறாங்க. இல்லப்பா. இன்ன யாரை எதிர்பார்த்து ஊர் எல்லையில போய் நின்ன விடுங்கயா ஊர் 1000 பேசும் அதெல்லாம் நம்பிட முடியுமா இதே ஊர் நாளைக்கு நீங்க தீ வச்சீங்கன்னு சொன்னா என்னால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா தப்பு பண்ண கண்ணுல தெரியுங்க அந்த கண்ணை பாருங்க இந்த கண்ணு தப்பு பண்ணிருக்காதே வாங்க நீங்க வாங்க சொல்றேன் நீங்க வாங்களேன் இதானமா இருக்க வேண்டிய நீங்க முதல்ல உட்காருங்க 1000 தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு பத்தி ஊரே தப்பா பேசும்போது மனசு பொறுக்க மாட்டேன் ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க உங்களுக்கு நான் எப்படி நன்றி எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா சொல்லுங்க ஐயா செய்றேன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உங்க சொல்ல எங்களை தட்ட முடியாதயா இது போதும் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்க வேணாம் மூத்த பொண்ணாச்சும் கம்மியா செஞ்சிட மாட்டேன் இருக்கிற 60க்கு கரும்பு தொட்டம் சொத்து பத்தி எல்லாமே உங்களுக்கு தான் சரியா நான் இப்பவே மதுரை போயிட்டு வரேன்
தொகுதி ஏக்கர் கரும்பு தோட்டத்தை ஒரு நிமிஷத்துல அமைக்கிட்டீங்களே. பயம் இல்ல, ஒண்ணு காதல் வர போதும். லதா என்ன கண்டாவி என்னையோ, நாத்தம் குடல உருவுது. உன் தலையை அலசறதுக்கே எனக்கு தனியா சம்பளம் போட்டு கொடுத்துரு. ஒண்ணு பண்றேன், நானே மதுரைக்கு போய் இந்த பத்து வருஷ பருப்பெல்லாம் வேகாது, உடனே வந்து கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லி அந்த ஆளை கையோட கூட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ மனசு விட்டுறாமரு. என்ன காதல் விழுகுது இல்ல? சொல்லித்தான் கஷ்டம் தெரியணும்னு இல்லை, உன்னை கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன். போலாம் கர்ப்பணா, கர்ப்பணா சீக்கிரம் வாங்க, உங்க கார் பத்திட்டு எழுதுல எரியது உங்க காடா. எரிய வச்சதே நான் தான். 60 ஏக்கர் காட்டை எழுதி வைக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா சொன்னாரு. இப்ப 60 ஏக்கர் சாம்பல் தான் எழுதி வைக்க முடியும். ஊர்ல உங்க காத்துப்படாது கால்படாதுன்னு சொன்னாங்க, உங்களே வர வச்சுட்டு பாத்தீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இந்த வீரை எங்கேருந்து வந்துச்சுனு பாக்குறீங்களா? இந்த வீரத்தை கொடுத்தது உங்க காதல். தப்பு பண்ணிட்டாவும் மணி,
வீரத்துக்கும் முட்டாத்தனுக்கும் ஒரு படித வித்தியாசம். இப்படிது முட்டாத்தனம். எங்க போறீங்க? நீ பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும். விடு. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் எதனால கேளுங்க, இந்த தீய தண்ணியால அணைக்க முடியாது. இது ஒரே ஒரு வழி தான் இருக்கு. தயவு செய்து என்ன நம்பி எல்லாரும் பின்னாடி வாங்க. வாங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணதா முடியும். தயவு செய்து என்ன நம்பி எல்லாரும் பின்னாடி வாங்க. நீங்க அத சொல்லு. உங்க கையால இந்த ஊர் தப்பிக்கிறவன அழிஞ்சே போடுடா. நீ போறாங்க. உன்னால தான இந்த ஊர் போட்டுட்டு அழிஞ்சு போடுறா. சண்டை போடுறதுக்கு இது என்ன நேரம்? நான் சொல்றது கேளுங்கடா. சொன்னேன் செய்யுங்க.
நீ பக்கத்துல வந்துருச்சு கொலைக்கு நடந்து தப்பிச்சு ஓடிக்கோ ஓடு 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 யோ ஊரே நடுகாட்டில் நிக்க வச்சு என்ன விளாண்டு இருக்கியா நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான் வாங்க போலாம் சரின்னு சொல்லிட்டு நானும் கூட இருந்திருந்தா நம்மளோட சேர்ந்து இந்த ஊரே எரிஞ்சு போயிருந்திருக்கோம் புரிஞ்சுக்கோ உனக்கு சொல்ல வேண்டிய சவாஸ் எல்லாம் ஊர்க்காரங்க எனக்கு சொல்றாங்க கரும்புக்காடு போனதை பத்தி கவலை இல்ல அது பத்து நாள்ல முளைச்சிரும் ஆனா என் காட்டுல பத்தினத்தி ஊரே அழிச்சிருந்தா அந்த பாவத்தை நான் கொண்டு போய் கழுவுறது ரொம்ப நன்றிப்பா இதுக்கு என் பொண்ணு சின்ன பரிசுதான் ஆனாலாம் பழைய ஆளு தான் தம்பி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உன் ஜாதி என்ன நீ பழைய சிவன் தான் மாமன் பொண்ண பார்த்தா என் மனசு கிடந்து தவிக்கிறான் உறவிட்டு போவதில்லை மாமன் பொண்ண பார்த்தா என் மனசு கிடந்து தவிக்கிறான் நிமிஷம் எட்டு வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியாது ஏன்னா இது வரையும் மூணு பேருக்காக உழைச்சிட்டு இருந்தேன் இனி ஆறு பேருக்காக உழைக்கணும் எட்டு வருஷம் என்ன எண்பது வருஷம் கூட காதலிச்சுட்டே இருங்க இப்ப கையப்பிடிங்க உறவிட்டு போவதில்லை
நாம பொண்ண பார்த்தா என் மனசு கடந்து தவிக்குதாத்தா குவாலியா எங்க கிடக்கு யாரோ கஞ்சி குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க மாமன் பொண்ண பார்த்தா என் மனசு கடந்து தவிக்குதாத்தா குதிரை ஏறி வாரு என் குரத்து கொஞ்சம் இறங்கி வாடு பொண்ண பார்த்தா என் மனசு கடந்து தவிக்குதாத்தா